மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது TNPL கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை தட்டி சென்ற மதுரை பேந்தர்ஸ் டீமோட முன்னணி பேட்ஸ்மேன் அருண் கார்த்திக் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து இந்த TNPL கிரிக்கெட் போட்டியில் வந்து கோப்பையை தட்டி சென்ற மதுரை பேந்தர்ஸ் டீமுக்கு முதலிட எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வெற்றிக்கு பிறகு இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய இந்த கிரிக்கெட் ஆர்வம் எப்படி வந்தது, இந்த துறையை எப்படி தேர்வு செய்வீங்க, இதில் உங்களுடைய பயணம் பற்றி ஒரு சிறு விளக்கம் எங்களுக்கு. என்னோட கெரியர் பொறுத்தவரையும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆடிட்டுருக்கேன். இது லாங் ஜேர்னி. அது ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ் வரையும் அப்படியே போய் அங்கேருந்து தமிழ்நாடு அண்டர் 19 அப்புறம் அண்டர் 22 அண்டர் 23 ஆடி, அதுக்கப்புறமா ரஞ்சி ட்ராஃபி ஆடி, ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடுக்காக ஆடி, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் வந்து சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட் 3 இயர்ஸ் இருந்தேன். அப்புறமா ஆர்சிபிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ TNPL மதுரைக்கு இது 3rd இயர் ஆடிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து உங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ மதுரை அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ ரெண்டு சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்த எல்லா மேட்ச்லேயுமே வந்து ஒரு தோல்வியை தான் கண்டிருக்கும்பொழுது இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலுக்கு அப்புறம் கிடைச்ச வெற்றியாக இருந்தது. இதுக்காக நீங்கள் என்னென்னலாம் எஃபர்ட் போட்டீங்க? இந்த சீசன் முன்னாடியே வந்து நல்ல ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணோம். இந்த டீம் வந்து எடுக்கும்போதே டிராஃப்ட்னு ஒன்று இருந்தது. ஸோ டீம் பிளேயர்ஸ் எடுக்கும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு டீம் எடுக்கணுன்ற ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். அந்த அதுக்கேற்ற மாதிரி டீம் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சது. நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் கிடைச்சாங்க. சர்ப்ரைஸாக ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ அதே மாதிரி டீமை பொறுத்தவரையும் நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் ஓனர்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரவுண்ட் ஒன்று செட் பண்ணாங்க. ஸோ அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்டர் லைட்ஸு நல்ல விக்கெட்டு ICF கிரவுண்டில் வந்து சீக்கம் ICF கிரவுண்ட் சொல்லிட்டு, ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் கிரவுண்ட். ஸோ அந்த ஃபெசிலிட்டி பண்ணும்போது நாங்கள் டே அண்ட் நைட் அங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த டோர்னமெண்ட் வரதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தோம். இந்த வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா? கண்டிப்பாக அந்த முறை ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை? கண்டிப்பாக இந்த வாட்டி டீம் எடுக்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. ஜே அருண்குமார் சொல்லிட்டு கோச் நல்ல கோச் இருந்தார். அப்புறம் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அசிஸ்டன்ட் கோச் நல்லா இருந்தார். அசோக் சொல்லிட்டு ஒரு ஃபீல்டிங் கோச் இருந்தார். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்ண ஒரு விஷயந்தான் இது. நான் மட்டும் தனியாக பண்ண விஷயம் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணதுனால தான் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இப்போ முதல்ல இப்போ நம்ம மேட்ச்சில் பார்க்கும்பொழுது வந்து ஒரு தோல்வி அப்படின்பொழுது அப்போ வந்து கேப்டனாக நம்ம இருந்தோம், இருந்து நீங்கள் இருந்ததுங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ ரோஹித் அவர்கள் மாறும்பொழுது ஒரு கேப்டனுங்கிறது மாறும்பொழுது இந்த வெற்றி கிடைக்கும்பொழுது அதை உங்களால் எப்படி பார்க்க முடியுது? நம்ம எங்கேயாவது தவறு செய்துட்டோமா அப்படின்ற மாதிரி? இல்லை, ஆக்சுவலி கேப்டன்சின்றது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஐ மீன் ஒரு நல்ல டீம் இருக்கும்போது தான் அந்த கேப்டனோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். மகேந்திர சிங் தோனியன், சச்சின் டெண்டுல்கர், எல்லா விவிஎஸ் லக்ஷ்மண், கங்குலி எல்லாருமே இருந்ததுனால தான் சச்சினோட ஐ மீன் தோனி ஒரு பெரிய கேப்டன் ஆனார். அதே மாதிரி விராட் கோலியும் வந்து நல்ல பிளேயர்ஸ். இப்போ அவருக்கு இருக்கிறதுனால அவரோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கேப்டனாக ஒருத்தர் இருக்கிறதுக்கும் அதே ஒரு ஓனர் வந்து கேப்டனாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? சரி, அவங்க முன்னாடி நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், அவங்கக்கிட்ட இருந்து எப்படி ரிப்ளைஸ்லாம் வரும் அப்படி, இன்னும் கொஞ்சம் டென்ஷன். அந்த மாதிரி பார்க்கல. ஆக்சுவலி எங்களுக்கு ஓனரோட பையன் கேப்டன் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பே இல்லாமல் இருந்தது. யூஸ்வலி ஓனர்ஸ் வேறு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க, பிளேயர்ஸ் ஒரு தனி ரூட்டில் வேறு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி ரோஹித் இருந்ததுனால ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த ஓனர்ஸு அண்ட் பிளேயர்ஸ்ன்ற ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். இப்போ உங்கள் டீம்லேயே பார்க்கும்பொழுது வந்து இப்போ வயசு குறைவானவங்களும் இருக்காங்க, வயசு கூட இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒத்து போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பொதுவாகவே இருக்கும். இந்த கிரிக்கெட் உங்கள் டீமில் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏஜ் வந்து ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபார்மேட்டில் வின் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சிஎஸ்கேவே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராஃப்ட் எடுக்கும்போது எல்லாம் அபவ் 30 அபவ் 32 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட்
ஃபார்ச்சுனேட்லி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஆடும்போது அவங்க தான் டெலிவர் பண்ணாங்க. ஸோ எங்கள் டீம் பொறுத்த வரையும் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, சீனியர்ஸும் இருக்காங்க. சீனியர்ஸ் ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த நல்ல ஒரு எனர்ஜி கொண்டு வருவாங்க, புது விதமான ஒரு எனர்ஜி கொண்டு வருவாங்க. ஸோ அதை மாதிரி காம்பினேஷன் நல்ல டிராஃப்டில் செட் ஆனதுனால ஸோ நல்ல இதுவாக இருந்தது. அண்டு சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்ன்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் வந்து எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருப்போம் எப்போவுமே. ஆஃப்டர் மேட்ச் முடிச்சுட்டு எல்லாருமே எங்கள் ரூம் தான், நானும் தலைவன் ரூம்மேட்ஸ். ஸோ எங்கள் ரூமில் தான் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு ஒருத்தரோட அவங்களோட லைஃப் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு ஒரு தோல்வியே நம்ம பார்த்துட்டு வரும்போது ஒரு வெற்றி கிடைக்கும்போது அந்த சந்தோஷத்தோட உச்சத்தில் தான் நம்ம இருந்திருப்போம். அதுலேயும் வந்து இதில் நீங்கள் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்படும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த நேரத்தில் அந்த தருணங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டோர்னமெண்ட் வின் பண்ணதோட எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வின் பண்ணது தான் வந்து அப்படியே ட்ராஃபி வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 15 மேட்ச் தோத்துட்டே இருக்கும்போது ஒரு மேட்ச் ஜெயிக்கும்போது அந்த ஃபீல், ஐ மீன் டோர்னமெண்ட்டே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த வாட்டியும் இந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணும்போது ஆப்வியஸ்லி டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் லாஸ்ட் இயர் எங்களுக்கு மதுரை டீமுக்கு ஆன பிளேயர்ஸ் அண்ட் ஓனர்ஸுக்கு இது அது ஒரு டெடிக்கேஷனாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ மதுரை அப்படின்னு சொல்லும்போது சும்மா நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் மதுரைனா கெத்து அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தோல்வியை காணும்போது அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே மனசளவில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கலாம் இல்லை? லாஸ்ட் இயர் ஆக்சுவலி நாங்கள் போய் ஹோட்டல்ஸ்லாம் போய், ஐ மீன் நாங்கள் மதுரையில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது மேட்ச்லாம் முடிச்சுட்டு போய் டின்னர்லாம் சாப்பிட்ணும்னு நினைக்கும்போது எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிடும்போது அவங்க சர்வ் பண்ணுறவங்களே ஓனர்ஸ் அவங்களாம் பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கே மேட்ச்சு தோத்துட்டு ஒரு மாதிரி இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மதுரை டீம் வின்னே பண்ணுறதில்ல அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி எங்களுக்கு நாங்கள் தான் பிளேயர்ஸ்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சும்மா மேட்ச் பார்க்க தான் வந்திருக்கோம், ஆடல நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும், என்னடா இது, சே ஒரு மேட்சாவது வின் பண்ணோமே, இவங்களுக்கெல்லாம் டெடிகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஒரு மேட்ச் வின் பண்ணாமல் செமிஃபைனல்ஸில் வந்து தோக்காமல் டோர்னமெண்ட்டே வின் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கும் சரி வெல் விஷர்ஸ்க்கும் சரி இது ஒரு டெடிக்கேஷன் மாதிரி. கண்டிப்பாக. ஐபிஎல் அப்படின்னு சொல்லும்போது அதில் உங்களுடைய பங்கும் நிறையவே இருக்குது, நீங்கள் ரெண்டு டீம்லேயுமே இருந்திருக்கீங்க, அதனுடைய அனுபவம் பற்றிய சில விஷயங்களை ஷேர் பண்ணி. சிஎஸ்கே, ஐ மீன் ஐபிஎல் ஜென்ரலி நான் ஐபிஎல் இருக்கும்போது வந்து வேறு மாதிரி இருந்தது ஐபிஎல். ஐ மீன் ஸ்டார்ட் ஃபஸ்ட் 6 இயர்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போது இருக்க ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதோடு டெவலப் ஆகிருக்கு. அண்ட் நானும் ஐபிஎல் ஆடும்போது ப்ரிப்பேராகவே இல்லாமல் இருந்தேன், ஏன்னா நிறைய அப்போ தான் ரஞ்சி ட்ராஃபி அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடுவோம், நிறைய T20 ஆடவே மாட்டோம். இப்போ நிறைய T20 TNPL நிறைய ஆடுறதுனால ஸோ என்னோடய கேமும் அடாப்ட் ஆகிடுச்சு, அண்ட் T20 நான் இப்போ ரெடியாக இருக்கேன். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரையும் அவங்களோட ஓனர்ஸ் சரி, இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர்ஸும் சரி, அண்ட் கேப்டன் தோனியும் சரி, சூப்பர் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே ஒரு ஃபேமிலி. இப்போ நம்ம எப்படி வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் சிஎஸ்கே டீம். ஆர்சிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். விராட் கோலி அண்டர் விராட் கோலி, டேனியல் விட்டோரி, ஸோ அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ், கிறிஸ் கேல், ஏபி டியூலர்ஸ், ஐ மீன் இவங்களெல்லாம் வந்து கூட ஆடணும்னு நினைக்கும் போதே ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது, ஒரு குட் மெமரிஸ் தான். டீமில் இருந்த மற்ற பிளேயர்ஸோ சரி, மற்றவங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப கவர்ந்தவங்கன்னு இருப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயம்? ஒருத்தர் பிடிச்சவங்க அப்படின்னு யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. நானும் தலைவனும் ரூம்மேட்ஸ், ஐ மீன் நாங்களும் அவனும் வந்து ஒரு 15 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பாண்டிங் வந்து நாங்கள் ரெண்டு பேர் எங்கே போனாலுமே வின் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆடும்போது நிறைய வின் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய அவரும் 2-3 நாக் பிரில்லியண்ட்டாக ஆடினார். அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆன் த ஃபீல்டோட ஆஃப் த ஃபீல்ட் ஒரு ஜெல் பண்ணுறது, ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு யூனிட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் சிவி வருன்னு சொல்லிட்டு அவரும் எக்ஸ்ட்ராடனரி சீசன். அவர் வந்து ஒரு ஒரு அமேச்சர்னுவாங்க, எங்கே ஒரு 4th டிவிஷன்லேருந்து ஆடி
இந்த லெவலுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீம் ஷுவராக எடுப்பாங்க அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரும்போது எங்கள் நாங்கள் தான் மதுரையிலேருந்து தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ராயல் ஷான்னு ஒருத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக பண்ணார். அபிஷேக் தன்வர் அவரும் வந்து ரெண்டு லாஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து மொத்தமாக 7 விக்கெட் எடுத்தார் ரெண்டு மேட்சும் சேர்த்து. அவரோட கான்ட்ரிபியூஷன், ஜே கௌஷிக் அவரோட ஃபீல்டிங்கு, அவரோட எனர்ஜி, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரோஹித் அவங்க கேப்டன் சொன்ன மாதிரி அவரோட சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸு, அவரோட ஆன் ஃபீல்ட் கான்ட்ரிபியூஷன்ஸோடு ஆஃப் த ஃபீல்டு வந்து அந்த டீமை வந்து சாம்பியன்ஷிப் டீம்னா ஆன் த ஃபீல்ட் மட்டும் இல்லை, மெயினாக ஆஃப் த ஃபீல்டு வந்து எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து தான் ஆன் த ஃபீல்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக. அதே மாதிரி வெற்றி பெறும்போது கை குலுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் தோல்வி அடையும் போது கை தூக்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய நெருங்கினவங்க யாராவது தான் இருக்கக்கூடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தவங்க உங்களை ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸில் கூட இருக்கலாம், அப்படி நினைவு கூறக்கூடியவர்கள் யாராவது? கண்டிப்பாக என் ஃபேமிலி தான் சொல்லணும். அவங்க வந்து வின் ஆர் லூஸ் எப்போவுமே என் கூடயே தான் இருப்பாங்க. ஐ மீன் வின் பண்ணுறோமோ தோக்குறோமோ, வின் தோத்தோன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட்டு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்பா அம்மா, அண்ணன் அண்டு என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட எங் கல்யாணம் ஆகி ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக போகுது. அவங்களோட எனர்ஜி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ மை இன்லாஸ் ஆல்சோ, அவங்க எப்போவுமே எது பண்ணாலுமே ஒரு ஜாலியாக இருப்பாங்க, ஒரு ஹாப்பியாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு சிஸ்டம் மாதிரி தான். ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அவரால் மட்டும் வந்து முடியாது, அவரோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து இப்போ நல்லா இருந்தால் மட்டும்தான், அந்த ஒரு நல்ல ஒரு ஹாப்பி அட்மாஸ்ஃபியர் இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளே போய் ஆட முடியும். ஸோ பொதுவாக இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளியிருந்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம் எப்பயுமே. அது மாதிரி உள்ளேயே இருக்கிற உங்களுக்கு வந்து மனசளவில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் நீங்கள் ரசிக்க தான் செய்வீங்க. இருந்தாலும் யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது இப்படி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு வேகம் வரல, அது யார்? கிரிக்கெட் ஃபீல்ட்லன்னு இல்லை, பட் எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக் கேட்டு வளர்ந்தவங்க நான்லாம். ஸோ அதனால் அவரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அண்ட் வந்து அவர் எப்போவுமே அவர் சொல்லுவார், அவரோட நல்ல மூமெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு என்லைட்டன் ஸ்டேஜில் இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த அவரை மீட் பண்ணணும், அவரை பார்க்கணும். அவரோட பிக் பெரிய ஃபேன் நான். கண்டிப்பாக. இப்போ உங்கள் கோச் நீங்கள் சொன்னீங்க ஃபைனலில் கூட சொன்னார், நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல ஆடிட்டு வாங்க, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவர் பேசும்பொழுது நமக்கு எண்ணங்கள்னு சில ஓடிட்டு தான் இருக்கும், இல்லை எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும், இந்த தோல்வியாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த டைமிங், அந்த டிஃபிகல்ட்டான டைமிங் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? நாங்கள் ஐ மீன் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 வாட்டி திண்டுக்கல் டிராகன்ஸோட தோத்துருந்தோம். ஸோ தோக்கும்போது வந்து எங்களோட ப்ரிப்பரேஷன் சரியில்லை, ஐ மீன் ப்ரிப்பரேஷன் ஓரளவுக்கு இருந்தது, அண்டு சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. என்ன ஒரு பிளான் பண்ணுறோம் அதை வந்து எங்களால் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. இந்த ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணோம், என்ன ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்கும் வந்து என்ன பண்ணணும், எப்படி போடணும், என்ன லைன்ஸ் போடணும், என்ன ஃபீல்ட் செட் பண்ணணும், யார் போடணும், அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி அது ஃபீல்டிங் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நல்லாவும் ஃபீல் பண்ணோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி காட்ஸ் கிரேஸ் நல்ல விக்கெட்ஸும் விழுந்துச்சு. இப்போ நல்ல பவர் பிளேலேயே நாங்கள் 5 விக்கெட் எடுத்துட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ஆஃப்டர் பேட்டிங் ஆடும்போது வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ அப்போது என் மைண்டில் ஓடினது என்னென்னா, எனக்கு ஷுவராக இருந்தேன் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகும், ஏன்னா எங்கள் பின்னாடி வர பேட்ஸ்மேன் மேலே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ், அண்ட் என் மேலே எனக்கு பயங்கர கான்ஃபிடெண்டாக இருந்தது. எப்படி எனக்கு பால் பை பால் நான் ஆடினேன்னா இந்த சிச்சுவேஷன் தான் இட் வில் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அப்படின்றது எனக்கு தெரியும். நிறைய இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆடினதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அண்ட் பிலீஃப் நல்லா இருந்தது வின் பண்ணுவோம். இப்போ இந்த வெற்றியை தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் போகணும், எப்படி போகணும்னு ஆசைப்பட்றீங்க? கண்டிப்பாக வந்து ரஞ்சி ட்ராஃபி, இந்த டொமஸ்டிக் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா ரஞ்சி ட்ராஃபி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஐபிஎல்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் ஐபிஎல்ன்றது வந்து டோட்டலி நம்ம கையில் இல்லை. ஸோ அவங்க எந்த டீம்ஸ் வேணும்ன்றாங்களோ அவங்க எடுத்துகிட்டு, ஐ மீன் அது நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும். எந்த டீம் வேணுமோ அவங்களுக்கு வின் பண்ணோன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம எப்பவுமே லைஃப்பில் சொல்கிறது தான், வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு சகஜமான ஒரு விஷயம். ஆனால் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வெற்றி பெறும்போது உச்சத்தில் வச்சு கொண்டாடுறாங்க, அது தோல்வி அடையும் போது ஒரு கொஞ்சம் அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துவாங்க வார்த்தைகளால். அப்படி இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படிங்கிறது அந்த கிரிக்கெட்டையும் அதில் ஆடுறவங்களையும் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டுன்றது ஒரு கேமாக தான் பார்க்கணும். இது வந்து கரெக்ட், இமோஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அந்த அது பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கும்போது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கும்போது, சரியாக டீம் சரியாக பண்ணாத போது, அந்த ஒரு ஐ மீன் இல்லை, யார் இருந்தாலுமே இந்தியா தோத்தாலுமே யாருக்குமே தோக்கிறது பிடிக்காது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக ஃபேன்ஸாக அதை வந்து நெகட்டிவ் கொடுக்கும்போது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஆடணும் நாங்கள் ஆஸ் அ பிளேயராக. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸாக வந்து இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்கரேஜ்லாம் பண்ணலன்னுலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து ஐ மீன் லாஸ்ட் இயர் இருந்த ஓனர்ஸ்லாம் வந்து தே ஆர் ஃப்ரம் மதுரை. அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ மேட்ச் தோத்ததுக்கப்புறம் கூட ஒரு க்வெஸ்டின் கூட பண்ணல, ஏன் தோத்தீங்க ஏன் இப்படின்றதெல்லாம் தோக்கவே இல்லை. நாங்கள் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா கிரிக்கெட் ஆடணும், 3-4 மேட்ச் பயங்கர க்ளோஸாக போய் தான் தோப்போம். ஸோ அப்போலாம் அவங்க பயங்கர ஹாப்பியாக தான் இருந்தாங்க, பரவாயில்ல ஏதோ சம்திங் இஸ் நாட் கோயிங் இன் ஆர் வே, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும், பரவாயில்ல நீங்கள் சூப்பராக ஆடினீங்க அப்படின்றது தான் அவங்களோட துராழகிரி, அவங்களோட இதுவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சப்போர்ட்லாம் இதுவரையும் கூட எங்களுக்கு, நாங்கள் வின் பண்ணதுக்கெலாம் ஃபஸ்ட்டு மெசேஜ் அவங்ககிட்ட தான் வந்தது, ஃபஸ்ட்டு கால் அவங்ககிட்ட தான் வந்தது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோவர்ஸ் நிறைய இருப்பாங்க, இப்போ ஒரு டீம்னா அவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் வாங்கின யாராவது ஒரு பெஸ்ட் விஷஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க உங்களை நீங்கள் நல்லா ஆனீங்கன்னு, இல்லை இன்னும் கூட உன்னோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி அட்வைஸ் கூட யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆள் அப்படின்னா யாரான்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, என்னோட பழைய கோச்சஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து நான் சொன்ன மாதிரி அழகிரி சார் வந்து கால் பண்ணார், சர்ப்ரைஸாக கால் பண்ண. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்ததுனால ஃபோன் என்கிட்ட இல்லை. ஸோ அப்புறம் கால் பேக் திருப்பி பண்ணும்போது அவர் பயங்கர ஹாப்பியாக இருந்தார். ஐ மீன் அவரோட லெஜெண்டரி கலைஞர் இறந்ததுக்கப்புறம் கூட அவங்க அந்த சிச்சுவேஷனில் அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி இதுவாகும்போது இந்த டெடிக்கேஷன் மதுரை வின் பண்ணும்போது அவர் கால் பண்ணி பேசும்போது அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஹாப்பியாக சம்திங் டு கிவ் பேக் டு ஒரு டெடிக்கேஷன் மாதிரி அவருக்கு இருக்கும்போது அவர் கால் பண்ணும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இப்போது ஒரு வெற்றி ஒரு தோல்வி, ஒரு வெற்றி ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னால் ஓகே அது வந்து நமக்கு பெருசாக பாதிக்காது, தொடர்ந்து தோல்வி அதுக்கப்புறம் ரொம்ப கழிச்சு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த தோல்வியும் ரொம்ப பாதிச்சிருக்கும், அந்த வெற்றியும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மனசளவில் ஏற்படுத்தும். அந்த தோல்வி நிலைகளில் நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆறுதல் கொடுத்தாலுமே கொடுமே, நம்மளை நாம் எப்படி தேத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி உங்களை நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தீங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்? ஆக்சுவலி லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிஎல் முடிஞ்சு ஃபஸ்ட் இயரும் சரி செகண்ட் இயரும் சரி ஒரு 1-1.5 மந்த்ஸ் வந்து அந்த இம்பேக்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் வந்து லைஃப்பில் வந்து ஐ மீன் ஒரு பெருமைக்கு சொல்கிறேன்னு இல்லை, ஒரு எந்த டீம் ஆனாலும் சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு வின் எப்போவுமே பண்ணுவோம், எப்போயாவது ஒரு வாட்டி ரேராக தான் தோற்போம். ஒரு மாதிரி ஒரு 8 மேட்ச் தொடர்ந்து தோக்குறோம், ஐ மீன் 7 மேட்ச் தொடர்ந்து தோக்குறோம், மறுபடியும் செகண்ட் இயரும் 7 மேட்ச் தொடர்ந்து தோக்குறோன்னா அது என்னோடய பர்சனல் லைஃப்பும் சரி என்னோடய கிரிக்கெட்டிங் கரியர்லேயும் சரி அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு 1.5-2 மந்த்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து என்னடா இது இப்படி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்து வந்தது. ஸோ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன், ஐ மீன் வின் ஆர் லூஸ். நான் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி பகவத்கீதை நிறைய படிப்பேன், அதில் வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா வின் ஆர் லூஸ் யோர் ஒரே மாதிரி இருக்கணும், வெற்றியும் தோல்வியும் எல்லாமே வந்து ஒரே
ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். என்னதான் நடந்தாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, தோத்தாலும் சரி, அடுத்த நாள் காலையில் எழுந்து போய் உன்னோட பெஸ்ட்டு தரணும், உன்னோட 100% எஃபோர்ட் தரணும். எஃபோர்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில் கிடையாது அப்படின்றத பியூட்டிஃபுல் வேர்டிங்ஸ்லாம் நிறைய படித்து, நிறைய புக்ஸும் நிறைய படிப்பேன் நான். அதெல்லாம் படிக்கும்போது அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நல்லா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி, எந்த வேலை பண்ணாலுமே ஒரு டிவோஷன், டிவோஷனல் ஐ மீன், இப்போது கிரிக்கெட் ஆடுறதே வந்து நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு ஒரு டெடிக்கேட் பண்ணுற மாதிரி டிவோஷ்னலாக இருந்தோன்னா திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஹாப்பனிங். ஒரு துறையில் இருக்கிறவங்க தன்னுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்காக செலவு, நம்ம நிறைய பேர் நம்ம வந்து நேர்காணல் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னோடய துறையில் நான் அதிகமாக நேரம் செலவிச்சதுனால என்னோடய ஃபேமிலி என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நிறைய விஷயங்களை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுதா, இல்லை சரிசமமாக வந்து எல்லாத்தையும் பிரித்து கரெக்டாக இருக்கீங்கன்னு தோணுது? இல்லை, கண்டிப்பாக நிறைய மிஸ் பண்ணுவேன். நான் நிறைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் நிறைய மிஸ் பண்ணுவேன், ஃபேமிலியோடு இருக்கிறது. ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ட்ராவல்லே தான் இருப்போம். நம்ம இருக்க வீட்டில் இருக்கிறதே வந்து ஒரு 5 மந்த்ஸ் தான் இருப்போம். ஸோ கண்டிப்பாக அவங்க நான் மிஸ் பண்ணணும் இல்லையோ, ஏன்னா ஏதோ ஆக்குபைடாக இருப்போம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க நம்மளோட ப்ரெசன்ஸை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கிரிக்கெட் கரியரில். பட் இருக்கும்போது 100% நம்ம இங்கே இருக்கணும்னு பார்ப்போம். இருக்கிற டைம் வரையும் அவங்களுக்கு எவ்வளோ டெடிக்கேட் பண்ண முடியும், ஐ மீன் அவங்களோட வேலையிலே எவ்வளோ டைம் அவங்களுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றது. அதனால் வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ நமக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வெற்றியை தேடி தராங்கங்கிறத ரசிகர்களும் யோசித்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா. வெற்றியும் தோல்வியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த கிரிக்கெட் மீதான ஒரு ஆர்வம் இருந்து நீங்கள் பார்த்தது, நீங்கள் விளையாடினது இப்படி நிறைய மாறி மாறி வருது இல்லையா? இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்ததுக்கும் படித்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ விஷயங்கள்லாம் மாறி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமாக கண்டிப்பாக வந்து நிறைய ஃபார்மேட்ஸ் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இருந்தது, அப்புறம் ஒன் டே வந்தது, T20 இப்போ வந்திருக்கு. ஸோ நிறைய ஃபார்மேட்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் வந்து இப்போ வந்து அண்டர் 19 லெவல்ஸு, அண்டர் 20, ஐ மீன் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த T20 ஃபார்மேட்ஸ் நிறைய ஆடிட்டு வரதுனால நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து இனோவேஷன் ஷார்ட்ஸ்லேருந்து சரி, அவங்களோட ஸ்கில்ஸ்லேருந்து சரி, நிறைய பேர் ரெண்டு கையிலையும் போலிங் போடுறாங்க, நிறைய பேர் ரெண்டு கையிலையும் பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது. அண்ட் ஃபிட்னஸ் லெவல்ஸ் பொறுத்தவரையும் யோயோ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் விராட் கோலி வந்து பயங்கர ஃபிட்னஸ் ஓரியன்டாக இருக்கார், அவர் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் லெவல்ஸையும் வந்து எல்லா ஃபார்மேட்டும் ஆடணும், த்ரூ அவுட் தி இயர் நீங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருக்கணும்னா ஃபிட்னஸ் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே ஃபிட்னஸ் லெவல்ஸும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஒரு வீட்டில் ஒரு சாதாரண துறையில் வெற்றி காண்றாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் கொடுத்ததுனால அவங்க வந்து எஃபோர்ட் போட்டு வெற்றி காண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கும் மேலே நமக்கு கிடைக்கிற சலுகைகள், பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் கலந்துருக்கு. அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு போதுமானது ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு இப்போ இருக்குது, இல்லை இது போதுமானதாக இல்லை, இன்னும் கூட கிடைச்சா இன்னும் கூட வெற்றிகளை காண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு பொறுத்தவரையும் வந்து நான் நிறைய ஸ்டேட்ஸ் போய் ஆடியிருக்கேன், நிறைய அஸ்ஸாம் ஆடியிருக்கேன், கேரளா ஆடியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எங்கேயுமே இல்லை. ஐ மீன் தமிழ்நாடு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கிரிக்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். TNPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறதுனா ஒரு சின்ன விஷயமே இல்லை, இது ஒரு மினி ஐபிஎல் மாதிரி TNPL பொறுத்தவரையும். ஸோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக TNCA எடுக்கிற எஃபர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில், திருநெல்வேலி மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ஸில், ஒரு திண்டுக்கல் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ஸ், நத்தமில் வந்து ரெண்டுமே வேர்ல்ட் கிளாஸ் கிரவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுறதும் சரி, அண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க. முன்னெல்லாம் நிறைய சிட்டி சென்னை தான் டாமினேட் பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் சரி பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களோட விவேக்ராஜ் அந்த மாதிரி நிறைய, நட்ராஜன்,
இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்வியஸ்லி எப்போவுமே ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போவுமே இருக்குது, ஒரு பெட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாடு வந்து, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பயங்கரமான ஒரு அசோசியேஷன். அவங்கள மாதிரி வந்து கிரிக்கெட்டுக்காக பண்ணுற எந்த அசோசியேஷனுமே இந்தியாவில் கிடையவே கிடையாது, இன்க்ளூடிங் மும்பை கர்நாடகா. வேறு சான்ஸே இல்லை, வேறு லெவல். இவங்க வேறு லெவல் கண்டிப்பாக. இப்போ நம்ம சில மாதங்களுக்கு முன்பு நம்மளே பார்த்த விஷயங்கள் தான், இங்கே வந்து சென்னையில் வந்து போட்டி நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டங்கள் நடைபெற்றது, ஒரு பக்கம் போட்டியும் வெற்றிகரமாக ஆரம்பித்து நடைபெற்றது. அந்த மாதிரி தருணத்தில் ஒரு ஒரு விளையாட்டுத்துறையில் இருப்பவராக நீங்கள் அதை வந்து எப்படி பார்த்தீங்க? ஒரு சாதாரண குடிமகனாக எப்படி பார்த்தீங்க? விளையாட்டுத்துறையிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஏன்னா வந்து ரெண்டு வருஷமாக சிஎஸ்கே இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேப்பாக்கில் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க வந்து நம்ம பார்க்கணும். நானே ஆடலை, ஐபிஎல் ஆடலை, பட் எனக்கும் சேப்பாக்கில் வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கணுன்னு எனக்கே பயங்கர ஆசையாக இருந்தது. ஸோ இட்ஸ் அ டிசப்பாயின்ட்மெண்ட் தான் என்னை பொறுத்தவரையும். பட் சில விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. நம்ம சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லவே இல்லை. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லவே இல்லை. ஸோ அதனால் வி ஷுட் மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். உண்மையிலே நிறைய விஷயங்கள், அதாவது வெற்றி கண்டவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பயணத்தில் வந்து சந்தோஷங்கள் நிறைய இருந்திருக்கும், அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பல தோல்விகளை கண்டுட்டு ஒரு வெற்றியை காணும்பொழுது அங்கே மனசளவில் நம்மளை தயார்படுத்திக்கின விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு துறையை எடுத்தோம்னா அதில் வெற்றி தோல்வியை கண்டு எப்படி மேலே ஏறி வரணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த வெற்றியோடு நின்றுடாமல் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்களும். மாலைமுரசனோட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Thank you.